தமிழ் பைக் பிரியர்கள் வணக்கம். பல்சர் அப்படிங்கிறது இந்தியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பைக்னு சொல்றதை விட ஒரு பிணைப்பினா சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ல நல்ல ஒரு ரீச்சா இருக்க ஒரு பிராண்ட். இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது இந்தியன் மேனுஃபேக்சர் பஜாஜோட ப்ராடக்ட் பல்சர் RS 200 பத்தி தான். பிரேக் ஹார்ஸ் பவரையும் டார்க்னு பார்க்கும்போது 18.6 நியூட்டன் மீட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் NS 200 கம்பேர் பண்ணும்போது NS-ல அவங்க 23.17 PHP கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 18.3 NM டார்க் அவங்க கொடுத்துருந்தாங்க. NS போல இதுலேயும் பெரிமீட்டர் ஃப்ரேம் இருக்குது, கார்னிங் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இல்லை 6B கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் 15 பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்குது. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் NS-ஐ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ரொம்ப லவுடாக இருக்குது. நல்ல ஒரு RPM ரீச் பண்ணும்போது இது எக்ஸாஸ்ட் ரொம்ப லவுடாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். RS 200 ஹையர் RPM ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதோட 0-60 3.8 seconds ரீச் பண்ணும், 0-100 9.4 seconds ரீச் பண்ணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் பல்சர் 150 மாதிரியே இல்லாமல் RS 200 NS 200 இருக்கிற மாதிரியே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இது அனலாக் டேக்கோ மீட்டர், டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் இருக்கு. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 13 liters. இது பஜாஜ் 220 கம்பேர் பண்ணும்போது 2 liters கம்மியாக தான் இருக்கு. RS-ஓட மைலேஜ்னு பார்க்கும்போது 58 km/h பைக்கை டிரைவ் பண்ணும்போது 54 கிடைக்குது அப்படின்னு அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் பார்க்கும்போது சிட்டியில் 30-35 எதிர்பார்க்கலாம், ஹைவேயை பொறுத்த வரைக்கும் 40-45 எதிர்பார்க்கலாம். பிரேக்கின்னு பார்க்கும்போது இல்லை, ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் 300 mm கொடுத்துருக்காங்க, பேக்கில் 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை, ஃப்ரண்ட் சேனல் ABS அவங்க கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ABS வருங்காலத்தில் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். சீட்டுன்னு பார்க்கும்போது 2-piece seat கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஒட்டுமொத்த ஃபினிஷிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட சீட் ஹைட்டுன்னு பார்க்கும்போது 810 mm, வெயிட்னு பார்க்கும்போது 165 kg கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நார்மலாக ரைட் பண்ணும்போது எந்த விதமான உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெயிட் லைட்டாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரண்ட்டில் அவங்க டெலஸ்கோபிக் 4 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்க்கும்போது அவங்க நைட்ராக்ஸ் பவர்டு மோனோசெக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நைட்ராக்ஸ் பவர்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால கார்னரிங் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி பைக்குக்கு கிடைக்குது. இந்த பைக் ட்ராக் ஓரியன்ட் பைக் கிடையாது, இது ரோடுக்கான பைக். பஜாஜ் ஆட்டோ இதை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. RS 200 பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பைக் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்று ABS வெர்ஷன், இன்னொன்று நான் ABS வெர்ஷன். நீங்கள் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 12,000 rupees மட்டும்தான் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பைக்கில் பிடிச்ச விஷயங்கள்னு பார்க்கும்போது இதோட ஃப்ரண்ட் ஃபேரிங் லுக் ரொம்ப அழகாக இருக்கும், அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பசங்க வாங்குற அளவுக்கு அதோட ப்ரைஸ் இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ப்ரைஸை விட டபுள் மடங்காகவே இருக்குது அதோட பர்ஃபார்மன்ஸ். இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபேரிங் வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்குது. இன்ஜின் நாய்ஸ்னு பார்க்கும்போது NS 200 கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயிட்னு பார்க்கும்போது 165 kg அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட் பைக்கில் ரொம்ப அதிகமான வெயிட் இந்த பைக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ல அவங்க லான்ச் பண்ணும்போது வெயிட்டை குறைச்சாங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருங்காலத்தில் அவங்க செகண்ட் ஜென் பண்ணும்போது அவங்க டுவல் சேனல் ABS லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா டீம், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. Discussing freak rate.
been nuns and priests. Cause I've been violent since the day that I discovered peace. Never nothing sweet, I murder snares and leave the drums to cease. My pen corrupts your sheets, stab a song and acupuncture beats. You're more than desperate, I force the weapon in your direction. The force embedded.